அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே கடவுள் மலைதான் திருவேங்கட மலைதான் திருவண்ணாமலை தான் கைலாய மலைதான் எல்லாம் மலைதான் சபரிமலை தான் ஆனால் அன்பெனும் பிடியில் அகப்படும் மலை ஸோ மோஸ்ட்லி இந்த பெரியவங்களுக்கு அந்த சரண்டர் வர்றதில்ல கமிட்மெண்ட் வர்றதில்ல அந்த லவ் வர்றதில்ல அதனால்தான் தாய்மாரர் சொன்னார் கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் ஒரு கள்ளங்கப்படம் இல்லாமல் இருக்காங்க பத்தியா அவங்க தான் ரொம்ப சீக்கிரம் கடவுளும் பிடிப்பாங்க தின்னன் ஒருத்தன் தான் அவன் ஒரு பன்னி வேட்டையை ஆடிக்கினா அவன் இல்லம்போடு ஓடினான் எங்கேருந்து திருத்தணி பக்கத்தில் இருந்து அங்கே காலாஸ்தில் போனால் காட்டுக்கு நடுவில் ஒரு சிவலிங்கம் உட்காந்துன்னு இருக்குது அதை பார்த்த உடனே ஐயோ சிவன் சிவனிங்க வந்து பட்னியாக உட்காந்துக்கிறாரு தனியாக உட்காந்துக்கிறான்னு அவனுக்கு தோணுச்சு ஸோ பன்றியா வேட்டையாட வந்த தின்னன் என்ன பண்ணுறான் வாயில் தண்ணி கொண்டாந்து இதுதான் அவனுக்கு குழியின்றான் அவன் சாப்பிட்ற மட்டனை கொஞ்சம் கொண்டாந்து வச்சு சாப்பிடுன்றான் இலத்தலைகளெலாம் பழிச்சு வந்து சிவன் தலையில் போடுறாங்க தான் அவனுக்கு பூஜை அப்படிங்கிறான் இதை ஒரு அயிர் பார்க்குறாரு யாரும் ஒரு அபிஷ்டு இப்படிலாம் இருக்கானே சிவனே இது அவனை தண்டிக்க கூடாதுன்னு கேட்குறாரு அப்போ சாமி சொல்கிறார் அவனுடைய அன்பெல்லாம் என்னை அறியும் அன்பு அவனுடைய அறிவெல்லாம் என்னை ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவு என்னை புரிந்து கொள்வதற்காக இருக்கிற அறிவு நாளைக்கு ஒழிஞ்சு நின்று பாரு அவன் எவ்வளோ பெரிய ஆள்னு ஒன்று காட்டுறான் ஸோ கண்ணப்பன் வரான் ஐர் ஒழிஞ்சின்னு இருக்காரு சாமி தன்னுடைய கண்ணில் ரத்தம் வலிகிற மாதிரி செய்கிறான் இவன் இலை தலையெல்லாம் எல்லாம் போட்டு பார்க்குறான் ஒன்றும் கண்ணு வேலை செய்யலை அப்படியே ரத்தம் வருது உடனே என்ன பண்ணான் தன் கண்ணை பிடுங்கினான் ஜம்முன்னு அப்பிட்டான் சாமி இந்த கண்ணில் வர மாதிரி பண்ணார் இந்த கண் இல்லையா இப்போ இந்த கண்ணையும் பிடுங்க போகிறான் என்ன பண்ணுவான் அடையாளத்துக்கு செருப்பு கால் வச்சிட்டான் அப்போது சாமி வந்து நில் கண் அப்ப அப்படின்னார் ஸோ தின்னன் என்றவன் கண்ணை அப்புகிற போது ஆண்டவன் நில் கண் அப்ப என்ன சொன்னதனால கண்ணப்பன் ஆயினும் நல்ல பின்னாலும் அந்த அப்பர் சுவாமி போன்றவருக்கெல்லாம் சொல்கிறாங்க கண்ணப்பன்னு ஒப்பதோர் அன்பினால் கண் அப்போ வல்லேன் அல்லேன் நான் வந்து சும்மா ஏதோ உழமனான்னு ரெண்டு மந்திரம் சொல்லி பூஜை பண்ணுறாள் கண்ணப்பனை மாதிரி என்னால் கண்ணெல்லாம் கொடுக்க முடியாம்னு தெரியல அப்படின்னா அதேமாரி ராமாயணத்தில் ஒரு காட்சி வருது கோன் ஒரு சாதாரண ஓடக்காரன் ராமர் அங்கே வராரு நாளைக்கு காத்தாலே என்னை கங்கைக்கு அக்கரையில் கொண்டு போய் விட்டு குகை பெறுமானேங்கிறார் சரி போயிட்டு வா நாளை காத்தலன் உன்னை இந்த பரதேசி கோலத்தில் நீ அயோத்தி ராஜா உன்னை இந்த பரதேசி கோலத்தில் பார்த்துட்டு இந்த கண்ணை இன்னும் பிடுங்க முடியாமல் இருக்க பாத்தியா எனக்கு அவமானமாக இருக்குது ஐ ஃபீல் ஷேம்டு அச்சேம்டு கண்ணை ஈர்க்கல நான் என்னால் கண்ணை கொடுக்க முடியலையே இந்த கண்ணை பிடுங்க முடியலையே இந்த கோலத்தில் உன்னை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுது அப்படின்னு நைட்டது லக்ஷ்மணன் இவனும் வில்லம்பு வச்சுக்கிட்டு சீதையும் ராமருத்தீங்கன்னு இருக்கும்போது லெஃப்ட் ரைட் போட்டு காவல் காத்து கொண்டு இருக்கிறார் அவன் தேனு மீன் கொண்டாந்து கொடுக்குறான் எல்லாரும் சொல்கிறாங்க என்ன ராமர் தாம்பண்டத்துக்கு வந்துக்கிறாரு அவருக்கு போய் மீனெல்லாம் எல்லாம் அப்போ ராமர் சொல்கிறாரு அவனுக்கு மைண்டில் எந்த கள்ளங்க அப்படி இல்லை அவன் என்ன சாப்பிட்றான்னா அது எனக்கு கொண்டாந்து கொடுத்துருக்கான் அண்டு ஐ அக்செப்டிட்டு அவன் கொண்டாந்து கொடுத்ததை ஐ இட் ஏன்னா அதில் அன்பு இருக்குது அதனால் ஐ அக்செப்ட்னார் அப்போ ராமராவனை பார்த்து சொல்கிறாரு இந்நன்னுதல் நின் கேள் நால்வரோடு ஐவரானோம் நாங்கள் ராமலக்ஷ்மண பரத சத்திரன்னு நாலு பேர் இன்னிலிருந்து நீ கூட எனக்கு பிரதர் பா நால்வரோடு ஐவரானோம் ஆனோம் அதுக்கப்புறம் என்ன இந்நன்னுதல் நின் கேள் அழகிய பிறை போன்ற நெற்றி கொண்ட சீதைங்க இருக்கால அண்ணி என் கடல் நிலமெல்லாம் முன்னோடியார் எனக்கு ராஜ்யத்தில் என்ன இருக்கோ அதில் ஒரு ஷேர் ஒன்று கூட எடுத்து வச்சிடறேன் போ நல்லு கடல் நிலமெல்லாம் உன்னுடையது நான் உன் தொழில் உரிமையில் உள்ளேன் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேளுப்பான் நான் உனக்கு பண்ணுறேன் நார ராமர் எவ்வளோ அற்புதமான ஒரு நிலை இப்படிப்பட்ட அன்பை காட்டியவர்களையெல்லாம் பார்த்துருக்கிறார் கடவுள் ஒரு கண்ணப்பனை பார்த்துருக்கிறார் ஒரு ஒரு கொசவர் அவர் மண்ணு போட்டு மெரிக்கிற போது திருநீலகண்டர்னு பேர் குழந்த தவந்து விளையாடிக்கிட்டு இருக்கு அதையும் சேர்த்து மெரிச்சு கொலை கூட்டணி பண்ணிடுறாரு அவங்க ஒய்ஃப் வந்து என்னையா பாவி மனுஷாக என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஐயோ அப்படின்னு சாரி சாரி சொல்ல போகிறார் தீண்டினாள் திருநீல கண்டம்னா சிவன் மேலான என்னை தொடதுற நாயேன்ட்டா ஏன்னா அவள் பெற்ற தாய் அவளுக்கு தான் அதை பற்றி தெரியும் அப்போ அன்னிலேருந்தே இவர் ஒய்ஃபை தொடவே மாட்டார் மாமனார் பார்த்தாரு இருந்த குழந்த உங்களுக்கு செத்து போச்சு அவருக்கு இதெல்லாம் தெரியாதில்ல அதனால் இவளுடைய தங்கச்சி நீங்கள் கல்யாணம் கட்டின்னு ஒரு குழந்தைய வம்ச விருத்திக்காக பெற்றுக்குவாங்கன்ட்டு அந்த பாய் சும்மா தொலைக்கூடாது கல்யாணம் பண்ணி வைக்கிற போது என் பெரிய பொண்ணை எப்படி நல்லா பார்த்துன்னுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த பொண்ணையும் பார்த்துக்கணும் அவள் தான் அவளையும் தொடவே இல்லை ஒரு நிலம் வந்தது இவங்களுடைய பக்தியினுடைய பரிணாமத்தை எல்லாம் பார்த்துட்டார் சாமி அப்போ ஒரு கிழவனாக வந்து தண்ணியில் நின்று என்னை யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு இவர் ஓடுறார் நீ ரெண்டு மனைவிகள் கையை பிடிச்சின்னு மூணு பேரும் சேர்ந்து தான் என்னை தூக்க முடியுன்றார் அப்போ அவர் நான் சபதம் போட்டிருக்கேனே சிவனை மேலே ஆணை வச்சுருக்கா என் பொண்டாட்டி நான் சொல்லக்கூடாது நான் சொல்கிறேன் நீ தோடுன்னு மூணு பேரும் தூக்குறாங்க அவங்க எந்த வயசில் அந்த இளமையை இழந்தார்களோ அதே வயசில் மூணு பேரையும் சாமி சிறு தொண்ட நாயனாக இருந்தார் நாடார் வம்சத்தில் வந்தவர் சிவபெருமான் கபாலிக மார்க்கம்னு ஒன்று இருக்குது எனக்கு உன் பிள்ளையை சீராளனை வெட்டி கறி பண்ணி கொடுங்கிறார் ஒரு ஒன்று சொல்லல கபாலும் வெட்டினா பிரியாணி பண்ணிட்டேன் பிள்ளைக்கறி ஒன்று வந்த விருந்தாளி சிரிச்சுக்கிட்டு சீராளாக வாடினார் செத்து பண்ண எந்திரிச்சு வந்துட்டான் ஃபஸ்ட் டெஸ்ட் வச்சு பார்க்குறாரு சாமி அப்போது கண்ணப்பன் ஒப்பதும் அன்பினால் கண் அப்போ வரல திருநெலகண்ட போல நான் மனைவி இப்படி சொல்லிட்டா இல்லை குழந்தையும் போட்டு மெரிக்கிறது தெரியாத அளவுக்கு சிவன் பால் காதலோடு இருந்தவனும் அல்ல அப்ப வாழால் மகவறிந்து வல்லேன் அல்லேன் திருத்தொண்ட நாயனார் மாதிரி புள்ளி வெட்டி பிரியாணி கொடுறான்னு யாராவது வந்து கேட்டால் நான் கொடுப்பனான்னு எனக்கு தெரியாது கடவுள் இப்படிப்பட்ட பக்தர்கள் எல்லாம் பார்த்துட்டு உக்காந்துன்னு இருக்கான் ஒரு குழந்தையினுடைய கள்ளம் கபடம் மற்ற நிலையில் நீங்கள் அணுக வேண்டும் அப்போ கடவுள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும்